கல்வியை ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன பண்ணோம்னா, முதல்ல டீச்சரை தான் ஒழுங்குபடுத்தணும். இங்கே பாருங்கள், ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க, டீச்சரை எல்லாம் டென்ஷன் பண்ணி விட்டுட்டா குழந்தைகளுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு ஒரு பிளான் பண்ணி, இப்போது குழந்தைகளை விட டீச்சருக்கு தான் அதிக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், டீச்சர்கள்லாம் வீட்டில் உட்காந்து மாங்க மாங்கன்னு என்னமோ பண்ணிகிட்ருக்குறாங்க, என்ன கேட்டால் ஹோம் ஒர்க்குங்கிறாங்க, குழந்தைங்களாம் ஜாலியாக விளையாண்டுருக்கு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, டீச்சருக்கு லீவே கிடையாது, லீவு கேட்டால் தரமாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. தமிழ்நாட்டில், இந்தியாவில் பரவாயில்லைங்க, மலேசியாவில் ஒஸ்ட்டு. அதாவது அதிகமான ஹோம்ஒர்க், அதிகமான பேர்டன். அங்கே டீச்சராக வேலை செய்கிறங்கிறது பைத்தியம் முடிக்கிறது ஒன்று தான். சிங்கப்பூர் அதை விட மோசமானது. ஓவர் பேர்டன், ஓவர் ஒர்க்கு, எப்போ பார்த்தாலும் உட்காந்து எது எழுதிட்டுருப்பாங்க, பண்ணிகிட்ருப்பாங்க. உண்மையிலேங்க, உலகத்தில் ஒரு மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, மலேசியாவில் டீச்சரை கல்யாணம் பண்ணுறதாங்க. அவ்வளோ கொடுமை தெரியுங்களா? ஸோ சீரியஸாக சொல்கிறேங்க, அங்கே மலேசியாவில் நிறைய ஹஸ்பண்டு கேஸ் போட்டாங்களாமா ஸ்கூல் மேலே. எங்கள் ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் வீட்டில் உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறக்க எங்கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி. இது ஒரு மாஸ்டர் பிளான், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற நிலமையில் டீச்சருக்கெல்லாம் சேலரி எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி, அதாவது டீச்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்து டென்ஷன் பண்ணி. ஏன்னா டீச்சரை மட்டும், ஒரு டீச்சர் மட்டும் தெளிவாக இருந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருவாங்களா? ஏற்கனவே சிலபஸை கெடுத்து வச்சுருக்கானுங்க, அது இல்லாமல் சிஸ்டத்தையும் கெடுத்து வச்சுருக்கானுங்க, இப்போ டீச்சரையும் டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரோன்னா, அதுலேருந்து நம்ம வெளியே வர வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஸோ டீச்சர்கள் தெளிவாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை சரி பண்ண முடியும். அப்போ நம்ம டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணிவிட்டு, அவங்க கொடுக்குற டென்ஷனோடையே நம்ம டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணி மனதை ஒழுங்காக வச்சுக்கிட்டா அதுலேருந்து வெளியே வந்து குழந்தைக்கு சொல்லித்தர முடியும், அதை மேனேஜ் பண்ண முடியும். அதனால் டீச்சர்கள் கண்டிப்பாக அவசியமாக இந்த வகுப்பை அட்டன் பண்ணணும்.